வணக்கம். தற்போது பரபரப்பா நடந்துகிட்டு வர இந்த ஆண்டின் ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே அணி இதுவரைக்கும் 4 ஆட்டங்கள் விளாண்டு 2 ஜெயிச்சு 2 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில நாளைக்கு பெங்களூர் சின்ன சுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணிக்கு எதிராக கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஆட்டத்தை நம்ம சிஎஸ்கே விளையாட போறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம சிஎஸ்கே அணியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்கள் இன்ஜூர் ஆகி விளையாட முடியாத நிலைமையில நம்ம சிஎஸ்கே அணி பரித வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணியில் தற்போது ரொம்ப முக்கியமான பிளேயர்களாக இருக்கிற கான்வே, மிச்சல் சாட்னர் இவங்க இரண்டு பேருமே நம்ம சிஎஸ்கே அணியை விட்டு நாடு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி வேலையே இருக்கு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தற்போது ஐபிஎல்ல உலகம் முழுக்க இருக்கிற பெரும்பாலான கிரிக்கெட் பிளேயர்கள் வந்து இந்த சீரீஸ்ல விளையாடுறாங்க. சோ இதனாலேயே நிறைய கிரிக்கெட் நாடுகள் இந்த இரண்டு மாதத்துல பெரும்பாலான முக்கியமான சீரீஸ்களை வச்சுக்கிறது இல்ல. நம்ம ஐபிஎல் நல்லா நடக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் எப்பயுமே அவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இப்ப நம்ம ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்க அதே நேரத்துல பாகிஸ்தானும் நியூசிலாந்து அணிகளும் 5 T20 ஆட்டம் அதுக்கப்புறமா 5 ODI மேட்சுகளை விளையாட திட்டமிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை இப்ப ஆரம்பிச்சிருக்கு. முன்னதாக கடந்த 14 தேதியும் 15 தேதியும் நியூசிலாந்து பாகிஸ்தான் இவங்க இரண்டு பேருமே மோதிக்கிட்ட T20 ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி ரொம்ப ரொம்ப மோசமாக பார்த்தீங்கன்னா அவங்க படுதோல்வியை அடைஞ்சிருக்காங்க. இதில் முக்கியமாக முதலாவது ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா 94 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. இதனால பாகிஸ்தான் மண்ணில் இப்போ நியூசிலாந்து அணி T20 மற்றும் ODI ஆட்டங்கள் இரண்டுலையுமே மோசமான தோற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால இப்போ நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதனால நியூசிலாந்து அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக இப்போ ஐபிஎல்ல விளையாண்டுகிட்டு இருக்க நியூசிலாந்து அணியின் பிளேயர்களை திரும்பி அழைக்கிற முடிவை இப்ப அடுத்துதான் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு அவங்க எடுக்க இருக்காங்க. அந்த வகையில இப்ப இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா கான்வே, அதுக்கப்புறமா மிச்சல் சாட்னர், அடுத்ததா டிம் சவுதி, லாக்கி ஃபெர்குசன், இந்த 4 முக்கியமான பிளேயர்கள் தற்போது இந்த ஐபிஎல்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இந்த 4 பிளேயருக்குமே கண்டிப்பா ஐபிஎல் முடியறதுக்குள்ள மீண்டும் நியூசிலாந்து அணி கூட சேரணும் அப்படிங்கிற அழைப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த நேரத்துல வேணாலும் வரலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில இப்ப நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு நம்ம ஐபிஎல் மேல கொஞ்சம் கடுப்பாக இருக்காங்க. ஏன்னா முன்னதான் நியூசிலாந்து அணியின் ரொம்ப பெரிய முக்கியமான பிளேயரா இருக்கிற கேன் வில்லியம்சன் அவர் முதலாவது ஆட்டத்திலேயே இன்ஜூர் ஆகி மீண்டும் நாடு திரும்பி இருந்தாரு. சோ இதுல அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா கேன் வில்லியம்சன் அடுத்த சில மாதங்களுக்கு அவரால் கிரிக்கெட்டே விளையாட முடியாது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது இந்த வருட இறுதியில நம்ம இந்தியாவில் நடக்க போற 50 ஓவர் உலக கோப்பையில கூட கேன் வில்லியம்சன் அவர் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற நிலைமை தான் இப்ப அவருக்கு உருவாகி இருக்கு. சோ ஐபிஎல்ல இப்ப நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்தது. நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அதனால கண்டிப்பா மீதி இருக்கிற பிளேயர்களையும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் முடியறதுக்குள்ள அவங்க நாடு திரும்ப உத்தரவுகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. சோ இதுல கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணியும் பாத்தீங்கன்னா இப்ப பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.